வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் இறக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா டிடி தினகரன் பார்த்திங்கன்னா ஆர்பி ஜெயக்குமாராக கடுமையை விமர்சித்து பேசியிருந்தார் டிடி தினகரன் காலில் நாங்கள் உளுந்து இருந்தது உண்மை தாங்க நாய் மாதிரி வீட்டில் வாசலில் உட்காந்துருது உண்மைதான்ற மாதிரி ஆர்பிஐ துயக்குமார் வந்து சொல்லியிருந்தார் இப்போ நாய் பார்த்தீங்கன்னா சிங்கமாக மாறிடுச்சுன்ற மாதிரி வந்து ஆர்பிஐ உதயகுமார் சொல்ல டிடி தினக்கரோன்னு என்ன சொல்லியிருக்காரு எப்படிங்க நாய் சிங்க மாமருன்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க டிடி தினக்கரன் வாசலில் உட்காராங்கன்னா எதுக்கு உட்காந்துருப்பாங்க ஏதாச்சும் வந்து ஒரு காரியமானோ அமைச்சர் பதவி கிடைக்கணும் தான் வந்து உட்காந்துருப்பார் ஸோ டிடி தினக்கரை கடுமையாக விமர்சித்து பேசுறதுக்கு இவர் ஆர்பி உதயகுமார்லாம் ஒரு ஜோக்கர் தாங்க அவரை பற்றி கண்டுக்க தேவையில்லைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நச்சர் ஒரு பதில் கொடுத்துருக்காரு இப்போ ஓபிஎஸ் பலாபல சின்னம் பலாபல சின்னத்துக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வரவேற்பு கிடைச்சி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஓபிஎஸ்க்கு ஏற்கனவே பாஜகவோட ஓட்டும் கிடைக்கும் அமமுக ஓட்டு கிடைக்கும் இதுவே ஓரளவுக்கு ஜெயிக்கிறதுக்கான ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு எளிதாக ஜெயிச்சிடலாம் ஸோ அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை தான் ஓபிஎஸ் ஓட்டு கிடைக்கும் ஓபிஎஸோட சமுதாய ஓட்டும் கிடைக்கும் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு வந்து ஆதரவு தெரிஞ்சுட்டு வரதா சொல்கிறாங்க விஜய்கிட்ட பார்த்தீங்கன்னா அவரோட ரசிகர்கிட்ட டீலிங்கே வந்து ஓபிஎஸ் முடிச்சுட்டாரான் ஸோ இதனால் இப்போ நடந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸோட பையன் ஓபி ரவீந்திரநாத் பார்த்தீங்கன்னா விஜயோட செயல்பாடு நல்லா இருக்குது அரசியலில் அவரோட இணைந்து செயல்படுவேன் ஃப்யூச்சரில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு ஸோ விஜயை புகழ்ந்தனாலே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அவங்களோட ரசிகர்கள் வந்து சந்தோஷமாயிட்டாங்க ஓபிஎஸ்க்கு ராமநாதபுரத்தில் வாக்களிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க ஸோ இந்த முறை பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் எட்டு லட்சம் மேலே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வாக்கு வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க ஸோ அஞ்சு இன்ஃபர்மேஷன் பிடிச்சால எக்ஸ்தான் சுடியூ